இது காணொளி மூலமாய் நம்முடைய உலகத்தின் பல பகுதியிலே இந்த நாளிலே பார்க்கிற ஜனங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வீட்டிலே ஜெபத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். காலை ஆராதனை வந்தவர்கள் மாலையில் உங்கள் வீடுகளிலேயே கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாக சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:9 நான் வாசிக்கும் பொழுது, பின்னும் அவனை என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். இவர்கள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். இந்த நல்ல வேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு ஆட்டுக்குட்டியானவர் என்ற பெயர். உலகத்தில் ஆடுகள் என்று பெயர் வைத்திருக்கிறார். ஆடுகள், அந்த ஆட்டை நடத்துகிறதான சபை போதகனுக்கு மேய்ப்பன் என்று சொல்லி பெயர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட உலகத்தில் அவருக்கு நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி பெயர். ஆனப்படினால நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று தான் நம் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆனப்படினாலே ஆங்காங்கு சிதறியிருக்கிற நீங்கள் ஆலயத்துக்கு சிலர் வருகிறதில்லை, வீடுகளிலே இருக்கிறீர்கள். நீங்கள் ஆடுகளாக இருக்கிறபடினாலே ஆடுகளுக்கு ஏற்படுகிறதான நிர்பந்தங்கள் என்ன, ஆடுகளாகிய மக்களுக்கு எப்படிப்பட்டதான நிர்பந்தங்கள் ஏற்படும் என்பதை குறித்து சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். முதலாவதாக சங்கீதம் 100:3 நேராக நீங்கள் கண்களை திருப்பினால், கர்த்தருடைய கைக்கு உள்ளான ஆடுகள். ஒரு ஆடு கர்த்தருடைய கைக்குள்ளாக இருக்குமானால் அதுக்கு எந்த விதமான விபரீதம் இல்லை. நாம் எங்கே இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய தன்மைகள் அடங்கி இருக்கும். அதனாலே சங்கீதம் 100:3 நீங்கள் 3:3 நான் வாசிக்கிறதான பொழுது அங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் கர்த்தருடைய கைக்குள் என்றால் அடங்கி இருக்கிற ஒரு மனிதனாய் அவன் இருந்தால் அவன் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதே அதனுடைய சத்தியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்து மைண்ட் ஆட்டும். அதனால் வேதத்திலே நான் வாசிக்கிறதான பொழுது கர்த்தருடைய நாமத்து மைண்ட் ஆட்டும். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவனுடைய மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய ஜனமாய் அவருடைய ஆடுகளாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் மேய்ப்பராயிருப்பார். ஆனால் 23 சொல்கிறது, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாட்சி அடையேன். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருந்தால் நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள், தாட்சி அடைந்து போகிறதில்லை, நீங்கள் ஒரு நாளும் விக்ஸ் அடைந்து போகிறதில்லை. யார் உங்களுடைய மேய்ப்பர்? ஆனாலே முதலாவதாக நம்மெல்லாம் கர்த்தருடைய கைக்குள்ளான ஆடுகளாக கர்த்தரே உங்கள் மேய்ப்பனாக இருக்க வேண்டும். கர்த்தரால் நியமிக்கப்பட்டதான மேய்ப்பன் உங்களை நடத்த வேண்டும் என்பதே அதனுடைய சாராம்சம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்து மைண்டாட்டும். மனிதர்கள் அவரவர்கள் தங்கள் தங்கள் சுய இச்சைக்கேற்ற மேய்ப்பர்களை தேடிக்கொள்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தான் உங்களுக்கு மேய்ப்பனை கொடுக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இப்போ மேய்ப்பனை கொடுத்தால் அவன் புத்தியோடு உங்களை நடத்துவான், அவர்கள் உங்களை சிக்ஷித்து நடத்துவான். ஆனால் ஜனங்கள் தங்கள் சுய இச்சைக்கேற்ற மேய்ப்பர்களை தெரிந்து கொள்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனப்படினாலே மேய்ப்பனை கொடுக்கிறது ஆண்டவர். ஆனபடினாலே நாம் நம்முடைய இச்சையின் பிரகாரம் காரியங்கள் நடக்கவில்லை என்பதற்காக சில நேரங்களிலே நம்முடைய இச்சைக்கேற்ப சுயத்துக்கேற்பதான மேய்ப்பர்களை நாம் தேடிந்து கொள்ள வேண்டும். ஆனாலே ஒரு மனிதன் கர்த்தருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்க வேண்டுமானால் கர்த்தரால் நியமிக்கப்பட்டதான ஒரு மேய்ப்பன்கிட்ட அவர்கள் அடங்கி இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அந்த 95:7 நேராக நம் கண்களை திருப்பினால் அங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தருடைய நாமத்துக்கு மைண்டாட்டும். சங்கீதம் 95:7 நேராக நான் வாசிக்கும் பொழுது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர்களின் மேய்ச்சலின் ஜனங்களும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய கைக்குள்ளான ஒரு ஆடுகளாக இருக்க வேண்டும். அதனால தான் 1 5:7 6:7 வசனங்களை வாசிக்கும் பொழுது
ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். நமக்கு இந்த நாட்களிலே அடங்கி இருக்க விருப்பமில்லை, மனம் போல சுற்ற வேண்டும் என்ற ஆசை. தேசத்தில் சட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் அடங்கி வீட்டிலே இருங்கள், அமைதலாயிருங்கள். ஏன்னா ஒரு இங்கெங்கும் அலையக்கூடாது என்று சொன்னாலும் கூட ஜனங்கள் அடங்குகிறதில்லை. ஆனால் ஜனங்கள் எப்படியானாலும் தேவ ஜனங்களாக இருக்கிறதான ஜனங்கள் கர்த்தருக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். 1 பேதுரு 5:6-7 வாசிக்கும்போது காலத்தில் அவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனபடினாலே மனுகுலம் தெய்வத்துக்கு அடங்கி இருக்க வேண்டும். அப்படி அடங்கியிருந்தால் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறோம். கர்த்தருக்குள் கைக்குள் இருந்தால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். அதனாலே நாம் அவருடைய கைக்குள் அடங்கி இருக்கிறதான ஆடுகளாக நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 15 நீங்கள் யோவான் 10:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கைக்குள்ளான ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறதா இருக்கிறது. அதனாலே யோவான் 10:3 அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது ஒரு ஆடு என்று சொல்லும் பொழுது அந்த மனிதர்களாகிய ஆடுகளாகிய ஜனங்கள் கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தரை மனிதன் பார்க்கிறதில்லை, தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படியானால் நாம் ஆண்டவருக்குள்ளே அடங்கி இருக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். யோவான் 10:3 வாசிக்கும்போது வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆடுகளை தெய்வம் பேர் சொல்லி அழைக்கிறார். அதுபடினாலே நீங்கள் ஆடுகளானால் உங்களுடைய எல்லா பெயர்களும் ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையே பேர் சொல்லி அழைப்பாரானால் அண்டசராசரமில் இருக்கிற அவருடைய மனிதர்கள் அவர் ஆடுகளானால் உங்கள் பெயர்கள் ஆண்டவருக்கு தெரியும். அதுபடினாலே உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அதுபடினால யோவான் 10:11 வாசிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை பாதுகாத்து மீட்டு உலகத்தில் மனிதர்களாய் வாழ வேண்டும். அப்படியானால் ஆடுகள் என்றால் சுவாபத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை மைண்டாட்டும். இந்த ஆடுகளுக்கு எப்படி செல்ல போய்விடுகிறது? ஆடுகளாகிய மனிதர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அல்லாவிட்டு அவர்கள் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தில் ஆடுகளை மேய்க்கும் பொழுது மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னால் தான் செல்வான். என்ன முதலாவதாக இதை நான் சொன்னேன், கர்த்தர் கைக்குள்ளான ஆடு. இரண்டாவதாக ஆடுகள் காணாமல் போகிறது. 119 சங்கீதத்தில் 176 நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை மைண்டாட்டும். சங்கீதக்காரன் சொல்கிறான், சில நேரங்களிலே இந்த ஆடுகள் காணாமல் போகிறது. ஆடுகள் தேவனுடைய பிரசன்னத்தில் காணாமல் போகிறது. தேவன் தேடி வந்து பார்க்கும் பொழுது ஆராதனை ஸ்தலத்தில் ஆடுகள் இல்லை. ஒருவேளை ஆலயத்துக்கு உங்களுக்கு வர முடியாமல் இருந்தாலும் கூட ஆண்டவரை உங்கள் வீடுகளிலும் சமயம் கிடைக்கும்போது கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் வரும்பொழுது இந்த ஆடுகள் சில நேரத்தில் காணாமல் போகிறது. நீங்கள் எல்லாம் காணாமல் போகிறீர்களா? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் வைத்து வைத்தார். சாயங்காலம் குளிர்ச்சியான நேரத்திலே கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் உலாவ வருகிறது அவர் வழக்கம் ஆராதனைக்காக. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே வந்து பார்த்ததான போது ஆதாமை காணவில்லை, ஏவாளையும் கூட காணவில்லை. கர்த்தர் சத்தமிட்டு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், வேர் யூஆர். ஆனபடினாலே ஆண்டவர் சத்தத்தை கேட்டு ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுவதற்கு பதிலாக அங்கிருந்தே சத்தம் கொடுக்கிறா, எங்கே இருக்கிறாய்? அவன் சொன்னான், நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அப்படியானால் இந்த ஆடு சில நேரங்களிலே காணாமல் போய்விடுகிறது. நாம் காணாமல் போன ஆடுகளாய் மாறக்கூடாது. சங்கீதம் 179 நேராக உங்கள் கண்களை நீங்கள் திருப்பினால், காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியை நீ தேடுவீராக, உமது கற்பனையை நான் மறவேன்,
காணாமற் போன ஆடுகளைப் போல வழித்தப்பிப்பனேன். காணாமற் ஆடு வழித்தப்பி போடுகிறது. காரணம் என்ன? கற்பனை மறந்து போகிற ஒரு சம்பவம். அவன் சொல்லான், நான் கற்பனை மறவேன், உமது அடியானை தேடுவீராக. ஆண்டவரே, வழி தெரியவில்லை எனக்கு, நான் காணாமற் போய்விட்டேன், என்னை கொஞ்சம் தேடி வரீங்களா? லூக்கா சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஒரு மனுஷன் 100 ஆடுகளை வைத்திருந்தானாமாம். அதில் ஒரு ஆடு காணாமற் போய்விட்டது. 99 ஆடுகளை வனாந்திரத்தை விட்டு இந்த காணாமற் போன ஆடை அவன் தேடி திரிகிறான். நான் கண்டுபிடிக்கும் அளவும் அந்த ஆட்டை நான் தேடி திரியேனோ? அறுபடி நாளை இந்த நல்ல வேளையிலே மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். ஜெப அறையிலே உங்களை காணவில்லையே. வேதத்தை வாசிக்கும்பொழுது இந்த நல்ல மாலை வேளையிலே காணொளி மூலமாய் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு உணர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் இருக்கிற ஸ்தலத்துக்கு தேடி வந்தால் உங்களை காணவில்லை. உங்களை காணவில்லை. எங்கே போனீங்க? ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் பிரதர், ரொம்ப வேலையாக. நீங்கள் எப்போவுமே கர்த்தருடைய சமூகத்தில் பிஸியாக இருக்கணும். நீங்கள் வீட்டு வேலையில் பிஸியாக இருந்ததுன்னா கடைசியில் ரெஸ்ட் எடுக்கிற ஒரே ஒரு நேரம் மனிதனுடைய மரணப்படுக்கையாய் மாறிவிடுகிறது. ஆனபடினாலே கர்த்தர் இந்த மாலை வேளையில் உன்னை தேடி கொண்டு வருகிறார். டியர் பிரதர், வேறியோ எங்கப்பா இருக்கிற? நான் உன்னை தேடி வருவேனே. இந்த மாலை வேளையில் உன்னோடு பேச வேண்டும் என்று நான் விரும்பி நான் ஆவியாக உன் பக்கத்தில் வந்திருக்கிறேன். நீ ஆலய வீடுகளிலாயிலும் அமர்ந்திருப்பாயா, ஜெப வீடுகளிலே அமர்ந்திருப்பாயா என்று நான் தேடி வந்து பார்த்தால் உன்னை காணவில்லையே என்று கர்த்தர். டியர் பிரதர், நீங்கள் காணாமற் போய்விட்டீர்களா? காணாமற் போன ஆடு எங்காவது முள்களிலே சிக்கி கொள்ளும், அது திரும்பி வராது. ஆனபடினாலே அந்த காணாமற் போன ஆடுகள் வழித்தவறி போயிற்று. வழித்தவறி போ மனுஷனே, கர்த்தர் சொன்னார், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதிலே நடந்தால் உங்கள் ஆன்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இன்று உங்களுடைய ஆன்மாவுக்கு இளைப்பாறுதலை, காரணம் உங்களை காணவில்லை. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் காணவில்லை. ஆனபடினாலே ஆண்டவர் காணாமற் போன ஆடுகளை தேடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வந்து காயினை பார்த்து கேட்கிறார், காயினே, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அவனை காணவில்லையே. அவன் ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதே. என் சகோதரன் என்னை கொலை செய்தான், அவனுக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றல்லவா அந்த ரத்தம் சொல்லுகிறது? ஆனபடினாலே உன் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா என்று கேட்கிறான். நீங்கள் எல்லாரும் உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் தான் காவலாளி. ஒரு குடும்பத்தில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களானால் உங்களைத்தான் கர்த்தர் காவலாளியாய் வைக்கிறார். அப்படியானால் இதை கர்த்தருக்குள்ளே கைக்குள்ளான ஆடு காணவில்லை. ஏன்? வழி தவறி போனது. அது நடந்து 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 போய் திரும்பி வர வழி தெரியவில்லை. அநேக ஜனங்கள் கர்த்தருடைய அன்பை விட்டு தூரம். ஆனபடினாலே காணாமற் போன உன்னை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே தேடி வருகிறார். வேர் யூ ஆர் பிரதர், எங்கே நீங்கள் இருக்கிறீங்க? கர்த்தர் உன்னை தேடி வருகிறார். என் கைக்குள்ளான ஆடுகளாக இருந்த நீதான போராட்டங்களை கண்டு திசை தெரியாதபடி, கிழக்கா மேற்கா என்று தெரியாதபடி தெரிவுண்டு போய் உன் இருந்த ஸ்தானம் என்ன என்பதை நீ அறியாமல் போய்விடுவாய். ஆனபடினாலே இந்த நல்ல வேளையிலே தெரிவுண்டு போன ஆடுகளைப் போல நீங்கள் மாறிவிடக்கூடாது. ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து ஒரு மேய்ப்பனால் நீங்கள் நடத்தப்படாவிட்டால் சிதறி ஓடிவிடுவீர்கள். சின்ன பின்னமாக சில நேரங்களில் மாறிவிட நேரும். மத்திய சுவிசேஷம் 18:12 வசனத்தை நாங்கள் வாசிக்கிறான வேளையில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவர்கள் ஒன்று சிதறி போனால் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளிலே விட்டு போய் சிதறி போன ஆடையை தேடாமல் இருப்பானோ? இந்த ஆடு சிதறி போயிற்று, சிதறி ஓடிற்று. தனிமையாய் போன பொழுது சிங்கம் வந்ததோ இல்லை கரடி போன்ற சோதனை வந்ததோ என்ன தெரியவில்லை, சிதறி போன ஆடை தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. 13 வசனத்தை, அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சிதறி போன நீங்கள் தெய்வ சமூகத்துக்கு திரும்ப வர வேண்டும்.
தேவனுடைய பிரசன்னத்துக்கு வருவீர்களானால் தேவன் உங்களை கண்டு சந்தோஷப்படுவார். இல்லாவிட்டால் அவனை உனக்காக உன் அவரது கைக்குள்ளாய் இருக்க வேண்டியதான நீ சிதறி போகிற பட்சத்தில் சின்ன பின்னமாய் மாற வேண்டியிருக்கும். ஆனபடினாலே பிரதர் சகோதரனே சகோதரியே, நீ சிதறி போயிருக்கிறாயா? உன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதா? உன் எண்ணங்கள் சிதறி போயிருக்கிறதா? உன் சூழ்நிலை சிதறி போயிடுச்சா? ஒருவேளை ஒருத்த கையில் ஒரு கிளாரிசி எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சுங்களேன், திடீர்னு ரோட்டில் ஒன்று அது சிதறிப்போம். அதை பொறுக்கி எடுக்கிறதுக்குள்ளே அவன் நிலைமை எத்தனை பரிதாபமாக இருக்கும். அதுபோல் இந்த நல்ல வேளை நீங்கள் சிதறி போன ஆடுகளாக இருந்தால் உன்னை தேடி இந்த வேத வசனம் வருகிறது, உன்னை தேடி இந்த சத்தியம் வருகிறது, உன்னை கண்டுபிடித்து உன்னை தூக்கி கொண்டு வருவதற்காக அந்த வருகிறது. தெரிவுண்டு ஓடுகிற ஆடுகள். ஒன்று பேதுரு புஸ்தகம் 2 25 வசனத்துக்கு நேராய் நீங்கள் கண்களை திருப்பினால் அங்கு எழுதப்பட்டிருக்கதை கர்த்தருடைய நாமத்துக்கு மேண்டாட்டும். ஆண்டவராகிய தெய்வம் சொல்கிறார், சிதறுண்டு ஆடுகளைப் போல நீங்கள் இருந்தீர்களே. நீங்கள் எல்லாம் சிதறி போனீங்க. எந்த ஊருக்கு போனீங்களோ எங்கே இருந்தீங்களே தெரியல. ஒழுங்கான நாளை மாறினால் 9 6 எழுந்து பிடிச்சி ஓடி வருவோம். 5 6 ஓடி வருவோம். இப்போ ஓடி வர்றதில்லை, சிதறி கிடக்கிறீங்க தேசத்தை விட்டு. அதனால் பேதுரு சொல்லும்போது சிதறுண்டு ஆடுகளைப் போல நீங்கள் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாவுக்கு மெய்ப்பரும் கண்காணி மானுடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆறுபடினாலே சிதறி போன ஆடுகளைப் போல இருக்கிற உங்களை கர்த்தர் மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு திருப்ப வேண்டுமென்று விரும்புகிறார். மெய்ப்பனுடைய சத்தம் உங்களுக்கு மேன்மையான ஒன்று. மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் எல்லாம் சிதறி போய்விடும். மெய்ப்பன் சத்தம் உங்கள் காதுகளிலே தொனித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நான் இயேசு நாமத்தில் நான் சொல்கிறேன். ஆனபடினாலே நீங்கள் சிதறி போன ஆடுகளாக மாறி போனீர்களே. நீங்கள் தெரிவுண்டு போன ஆடுகளா? கர்த்தருடைய நாமத்து மேண்டாட்டுக்கும். மார்க்கு சுவிசேஷம் 6:34 வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்பினால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல. மெய்ப்பன் இல்லாத ஆடுகளுடைய நிலைமை எத்தனை பரிதாபமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்களேன். உங்களுடைய மெய்ப்பன் எங்கே இருக்கிறான்னு தெரியாது. மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு எத்தனை ஆண்டுகளானது, எத்தனை மாதங்களானது. ஆனபடினாலே மெய்ப்பன் இல்லை என்றாலே கரடிகளும் சிங்கமும் வந்து அதை தூக்கி கொண்டு போய்விடும். ஆனபடினாலே நீங்கள் தேவனுடைய கைக்குள்ளான ஆடுகள். உனக்கொரு நீங்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மாறிவிடக்கூடாது. மார்க்கு 6:34 நேரா உங்கள் கண்களை நீங்கள் திருப்பினால் அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாட்டும், ஜனங்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மாறி போகிறார்கள். பட் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளா? கர்த்தர் இந்த மாலை வேளையில் உன்னை தேடி வர வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாட்டும். மெய்ப்பன் இல்லாத ஆடுகள். இயேசு கரையில் நின்று அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியினால் அவர்களை மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசம் பண்ண தொடங்கினார் என்று மார்க்கு சுவிசேஷம் 6:34 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் வசனம் கேட்காத ஜனங்கள் அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடினாலே ஆண்டவர் மனதுருகி அநேக காரியங்களை உபதேசித்தார். உபதேசத்தை நீங்கள் கேட்காமல் இருந்தால், கர்த்தருடைய வசனங்களை அட்லீஸ்ட் ஒரு ஊழியக்காரனை நீ பார்க்காம இருந்தா கூட பரவாயில்ல, அவனுடைய வாயில் பிறந்த வேத பிரமாணங்களை உபதேசங்களை நீங்கள் கேட்காமல் இருந்தால் நீங்களெல்லாம் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தெய்வங்கள் மேல் பரிதாப பண்ண வேண்டியதாக இருக்கும். அவர்கள் மேல் மனதுரிக்கணும், ஐயோ பாவம் மெய்ப்பனே இல்லை, அவருடைய நிலைமை என்ன? ஒருவேளை சிங்கத்தினிட கிடைத்து விட்டால், கரடி இடத்திலே கிடைத்து விட்டால் அவருடைய நிலைமை என்னதான் ஆகும்? ஆனபடினாலே மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல நீங்கள் இருந்தீர்கள். உங்களுடைய ஆத்துமை மெய்ப்பர் இந்த மாலை வேளையில் உங்களை தேடி வருகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய மெய்ப்பன் பிரதான மெய்ப்பனாகிய 2 மெய்ப்பர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். நம்முடைய பிரதான மெய்ப்பர் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளம். அந்த பிரதான மெய்ப்பருக்கு துணை மெய்ப்பர்கள் என்பவர் உலகத்தில் இருக்கதான போதகர்கள், உங்களை நடத்துகிறவர்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும்.
ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணாதவர்கள் எல்லாம் மேய்ப்பர்களாக இருக்க முடியாது. ஆனபடினாலே உன் மேய்ப்பன் உன் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். ஆனபடினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஒரு பரிதாபமாக இருக்கிறீர்கள். கரடி வருமோ அல்லது சிங்கம் வருமோ ஓநாய்கள் கூட்டமாய் வருமோ தெரியாது. ஆனபடினாலே இந்த நல்ல வேளையிலே மேய்ப்பன் சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். பிரதான மேய்ப்பனாகி ஆண்டவர் வெளிப்படுகிற நாள் வரும். உலகத்தில் அதற்காக சில துணை மேய்ப்புகளை வைத்திருக்கிறார். மேய்ப்பர்களெல்லாம் அநேக நேரங்களில் மந்தைகளை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மந்தைகளை இருமாப்பாய் ஆண்டதினாலே இன்னைக்கு மந்தைகளே இல்லை, இருமாப்பாய் பேசக்கூடிய வார்த்தைகளும் இல்லை, அவளை பார்க்க வாய்ப்புகளும் இல்லை. பார்க்கிறதே குற்றமாக கணிப்பிக்கப்படுகிறது, ஆலயத்துக்கு வருகிறதே அபத்தமாக கணிப்பிக்கப்படுகிறது. காரணம் என்ன? மேய்ப்பர்கள் அவர்கள் தங்களை சிதறடிக்கப்பட்டுள்ளமாக இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி மனிதர்கள் தொய்ந்து போனார்கள். மேய்ப்பன் இல்லாதனாலே ஜனங்கள் தொய்ந்து போனார்களாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் ஃபோன்லையாச்சும் கொஞ்சம் பேசுங்களேன், உங்களுடைய சத்தத்தை ஆகியும் நாங்கள் கேட்கிறோமே என்று ஜனங்கள் சொல்லுகிற ஒரு காலமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தொய்ந்து போனீர்களா? ஒரு மேய்ப்பன் இல்லாவிட்டால் நீங்கள் தேவன்கள் மேல் மனதுருக வேண்டியதாக இருக்கிறது. அவன் சொன்னார், மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் தொய்ந்து போனவர்களாக இருக்கிறார்கள், சிதறடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் மேல் மனதுருக்கும் உள்ள ஒரு ஆண்டவர் இந்த மாலை வெள்ள மனதுருகி உன்னை அழைக்கிறார். முதலாவதாக கர்த்தருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருந்த நீங்கள் இப்பொழுது காணவில்லை, காணாமற் போய்விட்டீர்கள். சிலர் தெரிவுண்ட ஆடுகளைப் போல சிதறி போய்விட்டீர்கள். அது மாத்திரமல்ல, சிலர் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இந்த நல்ல வெள்ளே வழி நடத்த உங்கள் ஆள் இல்லை. ஆனபடினால ஐந்தாவதாக வழிதவறிய ஆடுகளாய் நீங்கள் மாறிவிடக்கூடாது. வழிதவறிய ஆடு, முதலாவதாக கர்த்தர் கைக்குள்ளான ஆடு என்று சொன்னேன், இரண்டாவது சிலது காணாமற் போன ஆடு, மூன்றாவது தெரிவுண்டு போன ஆடு, நாலாவது மேய்ப்பன் இல்லாத ஆடு. ஆனால் சில ஆடுகள் வழி தவறி போகிறார்கள். வழி இதுவே என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள், உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க, வழியை தவற விட்டு விட்டீர்களோ நீங்கள். உடைய வாழ்க்கையின் வழிகளை தவறிவிட்டீங்களா? தேவன் சொந்த நெறிமுறையின் வழிகளை நீங்கள் தவறிவிட்டீர்களா? அப்படியானால் நீங்கள் வழி தவறின ஆடுகளா? வழி தவறி தவறுகிறது ரொம்ப டேஞ்சர் பிரதர். ஒருவேளை நான் சென்னை மார்க்கம் போக வேண்டும் என்று வழி தவறி அம்பத்தூரில் இடது பக்கம் நாம் திரும்பிவிட்டால் சென்னைக்கு பதிலாக நான் ரெட்டிஸ் போயிட வேண்டியதாக இருக்கும். அங்கே போய் சென்னை எங்கே நான் தெரிஞ்சவன் தான் வழி காட்ட முடியும். அப்படியானால் காலதாமதமாகும். திரும்பி நான் சென்னை திரும்பி வருவதற்கு காலதாமதமாகும். சில நேரங்களில் காலதாமதம் இல்லை. சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை நான் வாசித்தேன். ஒருவேளை கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் வேலை தேடி அவர் தர்மபுரியில் போய் வேலை செய்திருந்தாராம். வேலை செய்திருந்ததான பொழுது ஒரு வண்டியில் ஏறி சொந்த தேசத்துக்கு போகலாம் என்று திரும்பி வரும்பொழுது கிழக்கு மேற்காய் தெரியாதபடி ஆப்போசிட் ரூட்டில் போயிட்டார். கொஞ்ச நேரத்தில் போய் கேட்டால் சொன்னான், யோ இதுக்கு மேலே வண்டி போகாது இறங்கிடான்னு சொல்லிட்டான். கடைசியில் அவர் இறங்கிட்டார். இறங்கிட்டு எங்கே போகிறதுனே தெரியல. அந்த பக்கம் வந்ததான தனிமையாக இருக்கிற மனுஷன் ஒரு வண்டியில் ஏறி எப்படியோ போனால் அந்த வண்டி ராஜஸ்தானத்து போய் சேர்ந்து போச்சு. ராஜஸ்தானில் இறக்கி விட்டான். வழியும் தெரியல, ஃபோனும் கிடையாது. வீட்டில் இருக்கிற ஜனங்கள் பரிதபிக்கிறார்கள். தவப்பனை காணவில்லையே, இருக்கிறாரா செத்துட்டாரா தெரியல. ரெண்டு வருடங்கள் ஆனது வழி தவறி போனவர். ஒரு நாளே அவரை பிடித்து யாருக்கிட்டே பேசும்பொழுது ஏதோ ஒரு சம்பவத்தில் ஒரு மனுஷன் பிடிச்சி அவனை வீடியோவில் பேசி அவனை நிலைமை இருந்து வீடியோவில் பேசின பொழுது அவங்க கேரளாவில் இருக்கிறதான அவர்கள் அங்கே பேசுகிற ஆளை பார்த்தா தாடி மீசி மொழிச்சிக்கிட்டு பார்த்தா அவங்க அப்பா மாதிரி இருக்குது. ஐயோ ரெண்டு வருஷம் ஆச்சே. அவர் போனதுக்கு காரணம் என்ன? வழி தவறி போனார். கடைசியில் கார் எடுத்து ஊருக்கு போய் அவளை கண்டுபிடிச்சி அவரை கொண்டு வர்றதுக்கு 2 ஆண்டுகள் ஆனது. வழி தவறி போனால் 2 ஆளுகளுக்குள்ளே அவர்களுக்கு விபத்து வந்தால் எப்படி இருக்கும்? மரணம் நேரிட்டால் எப்படி இருக்கும்? எப்படி அவர் சாப்பிட்டிருப்பார்? வழி தவறுகிறது ரொம்ப டேஞ்சர் பிரதர். நீங்கள் வழி தவறின ஆடுகளாக இருக்கவே கூடாது.
ஏசியா 53 அதிகாரம் 6 வசனத்துக்கு நேரா நீங்கள் உங்கள் கண்களை திருப்பினால், ஏசியா தீர்க்கதரிசி அவர் எழுதுகிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாட்டும். 6 வசனத்தில், நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் சுமர பண்ணினா. ஏன் மனிதன் வழி தவறி போகிறான்? அக்கிரமத்தினாலே. கிரமமாய் வாழ்வதற்கு பதிலாக கிரமம் தவறுகிறதெல்லாம் அக்கிரமமாய் மாறுது. இவன் அக்கிரமத்தினாலே வழி தவறி போனானாம். 7 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாட்டும், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிகளுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டுக்குட்டி போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாமல் இருந்தார். ஏன்? வழி தவறி போன ஜனங்கள். ஏன் அவர்கள் வழி தவறி போனார்கள் என்று சொன்னால், அக்கிரமத்தினாலே. மனுகுலம் அடிக்கப்படுவதற்காக இந்த இயேசு அவரே வழி தவறி போன ஜனங்களுக்காக அடிபட்டார் என்ற வார்த்தை உங்கள் செவியில் விழாதா? இந்த நாளிலே நீங்கள் வழி தவறி போனீங்களா? எந்த வழியில் இருக்கிறீங்க பிரதர்? ஆர் யூ ரைட் ஃபார் யுவர் வே? உன் வழிகள் சரிதானா? நீங்கள் நடக்கிற வழிகள் சரிதானா? உன்னை கண்டிக்க ஆள் இல்லாத நேரத்தில், உன்னை திருத்த ஆள் இல்லாத நேரத்தில், பரிசுத்தாவியை தவிர, வேத வசனத்தை தவிர யார் உன்னை திருத்த முடியும்? ஆனபடினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் உன் செவிகள் கேட்கப்படாவிட்டால் வழித்தவறி போய்விடுவீர்கள். அந்த வார்த்தை உன்னை வழி நடத்துகிற வார்த்தையாக இருக்கும். ஆனபடினாலே வழி தவறி விடாதே தம்பி. மகளே, நீ வழி தவறி விடாதே. நீ வழி தவறி போன ஆட்டை போல மாறிவிடாதே என்று நான் சொல்ல வருகிறேன். வழி தவறுகிறது எத்தனை விபரீதமாய் மாறுகிறது. அதனால நான் போகிறது கரெக்டாக தான் என்று சொல்லி ராங் ரூட்டில் போயிட்டா என்ன நடக்கும்? ஆனபடினாலே வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் 7 என்று கேட்டு விசாரித்து அதிலே நடந்தால் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாதல் கிடைக்கும். இல்லாவிட்டால் உன் ஆன்மா சோர்ந்துவிடும், உன் ஆன்மா மதிமயங்கிவிடும், ஆன்மா துக்கமாய் மாறிவிடும். ஆனபடினாலே ஆத்மா அறிவில்லாமல் இருக்குது மனிதனுக்கு நல்லதல்ல. உன் ஆன்மா அறிவே உன்னை நீதியும் செவ்வையுமான பாதையிலே நடத்த முடியும். ஆனபடினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வழியை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இயேசு கூட அவர் சொன்னார், தன் பவனியிலே போகும்பொழுது நீங்கள் இரு வழி சந்திலே போனீங்கன்னா அங்கே ஒரு கழுதை கட்டி கிடக்கும், தண்ணி சுமக்கிறவன் வருவான் என்றான். ஆனால் ஆண்டவர் எப்பவுமே வழி சொல்லி அனுப்புகிறார், ரெண்டு ரெண்டார போய் வழியை கண்டுபிடிங்க. டியர் பிரதர், வழி தவறி விட்டீர்களோ, ஜெபம் நின்று போனதோ, வேதத்தை வாசிக்கிறதில்லையோ, இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் கஷ்டப்பட்டு காணொளி மூலமாய் பரப்பப்படுகிறதே நீங்கள் கேட்கிறது இல்லையா? மிஸ்கைட் ஆகிடுவீங்க, வழி தவறி போயிடுங்க. கடைசி நேரத்தில் வழி தவறி போனவன் வாழ்க்கை இழந்து விடுவான், தன் குடும்பத்தையும் கூட இழக்க நேரிடும். மாணபடினாலே வழி தவறாதே, வழியை பார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6 அதிகாரத்தில் 16-17 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஐ டோன்ட் வாண்ட் வாக். எங்களுக்கு தெரியும் பிரதர், எங்களுக்கு தெரியும், வழி தவறி போய்விடுவாய். வழி தவறுகிறவன் ஒருவேளை அங்கே அவனுடைய திசை மயங்கி போய் எது கிழக்கு மேற்குன்னு தெரியல, அவனை புத்தி கெட்டு போய் சொல் தான். கேட்குறவன் சரியாக பதில் சொன்னால் தான் ரைட்டு. அவன் தப்பாக காட்டினா என்ன பண்ண முடியும்? இந்த நல்ல வெள்ளை ஆலயம் எழுந்து ஆராதனை இருந்து ஊழியருடைய முகத்தை பார்க்கக்கூடிய பார்வையை இழந்து சத்திய ஆலயத்தை இழந்து நீங்கள் இருக்கிற நீங்கள் வழி தவறி போனீர்களா? நில்லு. பூர்வமான பாதைகளை நீ விசாரி, நீ நடக்கிற வழி என்ன என்று பார். நான் உங்கள் மேல் காவலாளரை வைத்து எக்கால சத்தத்துக்கு செவிகொடுங்கள் என்று சொன்னேன், அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். சத்தத்துக்கு செவிகொடு. இன்று எக்கால சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களோ இல்லையோ, இந்த வேத வசனம் காணொளி மூலமாய் உங்கள் செவியிலே விழுகிறதை நீங்கள் கேட்காவிட்டால் நீங்கள் வழி தவறி போய்விடுவீர்கள். வழி தவறினவன் வாழ்க்கையும் தவறுவான், வாழ்க்கை தவறினவன் ஜீவியும் தவறுவான், கடைசியிலே அவன் வாழ்க்கை விபரீதமாய் மாறிவிடும்.
இந்த வழி தவறி போன உங்களை கர்த்தர் இப்பொழுது ஒரு பழுதற்ற ஆளாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் கைவிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்களா இல்லை, தெரிவுண்டு போனீர்களா, அல்லவிட்டால் நீங்கள் காணாமற் போய்விட்டீர்களா, மீப்பெண் இல்லாமல் தனித்தே திரிந்தீர்களா, அல்லது வழி தவறி போய்விட்டீர்களா? இந்த நல்ல வேளையிலே கர்த்தருடைய சத்தம் உங்கள் காதுகளிலே துணிப்பதாக. கர்த்தருடைய சத்தம் காதுகளிலே துணித்து அவர் சொல்லுகிறார், உன்னை நான் பழுதற்ற ஆடாக மாற்ற வேண்டும் விரும்புகிறேன். ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டுமானால் அந்த ஆடு பழுதற்ற ஆடாக இருக்க வேண்டும், ஒரு வயதுள்ள ஆடாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினாலே பிரியமே ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லத்தக்கதாக உன்மேல் இருக்கிற பழுதுகளை நீ அகற்றிவிடப்பா, பழுதுகளை அகற்றிவிடு. எரேமியா யாத்திரையாகவும் 12:5 சொல்லுகிறது. இஸ்ரவேல் சபை ஒவ்வொரு கூட்டத்தாரும் அங்கே 5 அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஒரு ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருக்குள்ள கர்த்தருடைய பீடத்துக்குள்ள நீ பலி செலுத்தும்படியாய் உன் பழுதுகள் பழுதுபட்டு போயிட்டோ, உன் மனம் பழுதாகிவிட்டதோ, உன் சிந்தைகள் பழுதாகிவிட்டதோ, உன் பார்வை பழுதாகிவிட்டதோ, நீ காதுகளிலே கேட்கிற சத்தம் பழுதாகிவிட்டதோ, ஏ இப்போ ஃபோனையும் ஓப்பன் பண்ணால் என்னென்னமோ வருது பழுதுபட்டு, உங்கள் அநேகருடைய மனங்கள் இந்த நல்ல வேளையில் பழுதடைந்திருக்கிறது. உங்களை பழுது பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன்னத பாட்டு 4:7 என் பிரியமே ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறது போல இந்த நல்ல வேளையில் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனபடினாலே உன்னுடைய பழுதுகள் மாற்றப்படுவதாக. ஒருவேளை உடைய சரீரத்தில் வியாதினால் பழுது வரலாம், ஆனால் மனதளவிலே மனிதன் பழுதுபட்டு போயிருக்கிறான், அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவருடைய செல்வங்கள் எல்லாம் பழுதடைந்து இருக்கிறது. டியர் பிரதர், அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னை ஆண்டவர் ஒரு பழுதற்ற ஆடாய் மாற்ற விரும்புகிறார். ஏ பிரியமே என்று சொல்லி உன்னை அழைக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறாள். ஆனபடினாலே நீ பழுதற்ற ஆடாய் மாறும்படியாக இந்த மாலவெளியிலே கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வருவியா, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வருவீர்களா, கர்த்தரிடத்தில் கூடி ஜெபிக்க வருவீர்களா? சில நேரங்களிலே இப்படிப்பட்டதான ஜெப நேரங்களிலே உன்னை பார்க்க ஆள் இல்லை என்று சொல்லி பயமில்லாதபடி இருக்கிறீர்களா? நீங்கள் பயத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து நடுக்கத்தோடு அவர் சந்நிதி முன் வர வேண்டும். நீ இப்பொழுது உட்கார்ந்துக்கிற இடம்தான் தேவனுடைய சந்நிதி. அந்த சந்நிதியிலே பயம் வேண்டும் ஐயா. அந்த சந்நிதியிலே தேவன் உங்களோட பக்கத்தில் வந்திருக்கிறார். ஆனபடினாலே நீ பக்தியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். 2 Samuel 14:25 நாங்கள் வாசித்து உங்களுக்கு நான் நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். ஏ உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்றே கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது. பழுதுபட்ட சகோதரனே, பாதிக்கப்பட்ட சகோதரனே, மனதளவில் உள்ளத்தின் அளவில் சிந்தையின் அளவில் பழுதடைந்திருக்கலாம். உன்ன ஆகாரம் இல்லை, உடுக்க சரியான வஸ்திரம் இல்லை, பிள்ளைகளை பரிபாலிக்க முடியவில்லை, பயம் உள்ளத்தை நெடுக்குகிறது. எப்போ வியாதி வருமோ, ஒருவேளை எந்த சூழ்நிலையில் வருமோ என்று சொல்ல அச்சம் ஒரு பக்கம். தேசத்தில் டிவியை திறந்தால் ஜனங்களுடைய குலையே நடுங்குகிறது, செய்திகளை கேட்டால் மனம் பாதிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் ஆண்டவர் உன்னை பழுதெல்லும் இல்லாமல் உன்னை மாற்ற விரும்புகிறார். உன் சரீரத்தில் உண்டான பழுதுகளை நீக்க கர்த்தர் விரும்புகிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்டான பழுதுகளை நீக்க கர்த்தர் விரும்புகிறார். என் பிரியமே, உன்னிலே பழுது ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்ல இந்த மாலைவெளியில் உன்னை அழைக்கிறார். 2 Samuel 14:25 நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனிலே ஒரு பழுதும் இல்லாமல் இருந்தது. அவன் பழுதில்லாமல் இருக்கிறவன், பதவிக்கு தகுதியானவன், ஆனால் தன் தாவப்புடைய மஞ்சத்தில் ஏறி 2வது ஆட்சியை பிடிக்க வரும்பொழுது அவன் பழுதடைந்து கடைசியில் ஒரு கர்வாலி மரத்தில் தலை மாட்டிக்கொண்டு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே அவன் தொங்க வேண்டியதாயிற்று.
dear brother, Paradu only Badi Pukula Narrativum and Badini Arivaya, Anabri Nale, in the Malavella, and Paradu Mata Padumbadian and Jebby Crane. If Paradu Batalam Paravale, either way Alukara Kalam, either way a Chinin Nal, Anabri Nale, when Paradu in the Malavella Mata Pade, Kartude, Samogatele, only Noikin and Jebby Crane. Ezekiel Tirkudas in a Busagam, Napati Munda, Madigartre, Nigel Irvitranda, Vasaratikin Erangul Kangale, Nigel Tripinal, Ungal Paradigal Alam, in the Malavella Matrapade, Kartude, Pradane, Neratele, Ulukagan, and Jebby Crane, Un Paradu, Anmavele, Avile, Sadiratele, Paradu would do it, ah, Yeshivin Namatanale, Un Paradigal in the Nimishetele Marvadar Kage, Ungal Angalaip in the Nimishetele Marvadage, Un Alice. In the Nimishetele Marumbadiage, Yesu Kristu Namathinalan oli jebikiren. Ungalukaga naan vasikiren, 22 vasanathile, adhaavadhu irandaam naalile, pazhuthatta oru vellaattu kadavai, paava nivarana balikkaga baliyiduvaayaga, avargal ilangaalaigalai balipidathilai suttham seidhu pole, paava nivaranam seiya vendum, ungal paavam indru nivaranam seidhaal. கர்த்தருடைய கரத்துக்குள்ளே நீங்கள் வந்து விடலாம் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பழுதற்ற பலியாகிய ஆண்டவராக இயேசு உன் பழுதுகளை மாற்றும்படியாக உன்னை அழைக்கிறார் எபிரேயர் கீழ் 9 அதிகாரம் 14 வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புடுத்த கிறிஸ்துடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையில் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்படியானால் தேவன் தம்முடைய இரத்தத்தினால் உன் மனசாட்சியை சுத்திகரிக்க விரும்புகிறார் உன் மனசாட்சி செத்த கிரியைகள் நீக்கி சுத்திகரிப்பதற்காக தேவன் இந்த மாலைவேளை உன்னை தேடி வந்திருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் காணாமற் போய் பழுதுவிட்டு போனீர்களா திசை தவறி போய் பழுதுவிட்டு போனீர்களா மீப்பன் இல்லாதனாலே பழுதாய் போனீர்களா வழி தவறினாலே பழுதானி போனீர்களா நீங்கள் தெரிவுண்டு போனீர்களா இந்த மாலைவேளை உன் பழுதுகளை மாற்றி கர்த்தர் கேட்ட பலியாய் கர்த்தர் விரும்புகிறதான மனுஷ உன்னை மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார் எத்தனை பேர் இந்த நல்ல வேளையிலே உங்களை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க முடியும் உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பார்த்தால் குற்றங்கள் மேல் சுமருகிறதில்லை இந்த நல்ல வேளையிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உன் பழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்றே மாறுவதாக யோவான் 1 அதிகாரத்திலே 29 வசனத்தை வாசிக்கும் போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குடியதே போகிறார் அவருடைய பழுதில்லை பழுதற்ற ஆட்டுக்குட்டி இப்படி உங்கள் பழுது இந்த நாளிலே மாற்றப்படும் போது ஆண்டவர் அதற்கு அவர் செய்த கிரியை என்ன யோவான் 1 அதிகாரம் 29 வசனத்துக்கு நேராக கண்களை நீங்கள் திரித்தால் ஆடுகளுக்காக அந்த இயேசு ஜீவனையே கொடுத்திருக்கிறார் உன் பழுது மாற்றப்படும்படியா இயேசு ஜீவனையே கொடுத்திருக்கிறார் உன்னை கண்டுபிடிக்கும்படியாக தன் ஜீவனையை பணயம் வைத்து உன்னை தேடி வந்திருக்கிறார் தெரிவுண்டு போன உன்னை கர்த்தர் சேர்த்து அவர் இந்த மாலை வெள்ள உன்னை அழைத்து வந்திருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பழுது மாற்றப்படுவதாக உனக்காக தன் ஜீவனை கொடுத்த தெய்வம் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி வாட் இஸ் யுவர் நீட் உன் தேவை என்ன பொருளாதார தேவையா பண தேவையா குடும்பத்தின் பிள்ளையுடைய தேவையா இந்த பழுதற்ற ஆண்டவர் பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்துக்கு கொடுத்ததுனாலே மற்ற எல்லாவற்றையும் அவர் உனக்கு அருளாதிருக்கிறது எப்படி எல்லாவற்றையும் அருளுகதானே ஒரு ஏகபர தேவன் இந்த நல்ல வேளை உன்னை தேடி வந்திருக்கிறார் இயேசு வந்த பொழுது யோவான் சானகன் சொல்லுகிறான் 25 வசனத்தில் இயேசு அந்த பக்கம் வருகிறதை கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னான் உன் பாவங்கள் சுமந்து தீர்க்கப்பட்டது ஐயா தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார் பின்னும் ஒருவர் வருகிறார் அவருடைய அவர் முன்னிருந்தபடியினாலே என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே அவர் இவர்தான் இயேசு வந்தவுடனே சொல்றார் என்னிலும் மேன்மை உள்ள இவர்தான் இந்த இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்தில் வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இப்பொழுதும் ஜீவித்து கொண்டிருக்கிறார் கடந்த நாட்களிலே அவர் உங்களுக்கு எபினேசராக இருந்தார் இந்த நிகழ்காலத்திலே அவர் உனக்கு இம்மானுவேலராக இருக்கிறார் வாட் இஸ் அ நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன பிரதர் வாட் இஸ் அ டுமாரோ தேசத்தின் செய்திகள் ஒன்றும் பாசிட்டிவாக இல்லையே தேசத்தின் செய்திகள் எல்லாம் மோசமாக இருக்கிறதே
இங்கே இங்கே பாசிட்டிவ் அங்கே பாசிட்டிவ் உள்ளம் கலங்குகிறதே ஆனபடினாலே என்று இயேசு சொல்கிறார். இது உலகத்தின் முடிவு பிறந்து உன்னோடு கூடுறார். த நெக்ஸ்ட்டு கர்த்துடைய பர்வத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆனபடினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய கைக்குள்ளான ஆடுகளாய் மாறி அவருடைய ரத்தத்தினால் பாவமேனிப்பு உண்டான நீங்கள் ஜாக்கிரதை வழிதவறி போக வேண்டாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி கர்த்தரை, நீங்கள் ஆடுகள், தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கிப்பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்படவே இல்லை. இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கள் ஆட்சி ரட்சித்தார். சிங்கக்குட்டிகள் தாட்சி எடுத்து பட்டினியாய் தான் கிடக்கும். கர்த்தரை நம்புகிறவனுக்கு ஒரு குறைமம் வராது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீர் ஓரங்களில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைவுதிராத மரத்தை போல் இருப்பாய். கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருப்பாரானால் ஒரு குறைவில்லை. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கும்பொழுது எனக்கு என்ன குறை? இந்த நல்ல வேளையில் ஆடுகளாகிய மனுமக்களே, பி கேர்ஃபுல், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். கர்த்தருடைய கைக்குள்ளவே இருங்கள். அவருடைய சத்தத்தை கேளுங்கள். அவருடைய சித்தத்தை செய்யுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் காணாமற் போய்விடுவீர்கள். இல்லாவிட்டால் நீங்கள் தெரிவுண்டு போய்விடுவீர்கள். இல்லாவிட்டால் நீங்கள் மேய்ப்பின் இல்லாத ஆடாய் போய்விடுவீர்கள். இல்லாவிட்டால் வழிதவறி போய்விடுவீர்கள். இந்த நல்ல வேளையில் வழிதவறின உன்னை கர்த்தர் அழைத்து பழுதற்ற ஆடாய் மாற்றி உனக்காக தன் ஜீவனை கொடுத்து சொல்கிறார். இதோ உலகத்தின் முடிவரும் சதா காலனோடு இருக்கிறேன். உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கள்ள மேய்ப்பர்கள் ஓனாய் வருகிறதை கண்டு ஓடி விடுவார்கள். நல்ல மெய்ப்பனாக இயேசு எந்த சூழ்நிலை உன்னோடு இருப்பா. நீ மரண இருளின் பள்ளத்தாக்கல நடக்கலாம், பொல்லா போரும் பயப்பட வேண்டாம். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் தேவனுடைய கைக்குள் அடங்கி இருந்தால் ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். தேர் இஸ் எ ப்ராப்பர் டைம். எப்போ பிரதர் உயர்த்துவார்? வெரி சூ. ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார் கர்த்தர். அந்த மரியாள் சொன்னால் அவளுக்கு குறைவாம். மை டைம் நாட் எட் கம், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். யோசேப்புக்கு 30வது வயது ஏற்ற நாளாக இருந்தது. அதனால் தன் 17 வயதில் தொடங்கினதான பாடுகள் 30 வயதில் ராஜாவாய் உயர்த்தப்படுகிறான். தாவீதுடைய 30 வயதில் அவன் ராஜாவாய் உயர்த்தப்படுகிறான். அங்கே யோபு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தவுடனே பயங்கரமான ஆசீர்வாதம், 4000 to 8000, 2000 to 4000, 500 to 1000, இப்படி இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வம். கோலாலும் தடியாலும் உன்னை தேற்றுவார். தடி என்பது எதிரியை தாக்குகிறது, கோல் என்பது உன்னை தேற்றுகிறது. தெய்வம் நம்முடைய பிரதான மேய்ப்பராகி இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். இந்த உலகத்தில் அவருடைய கைக்குள் அடங்கியிருங்க. நல்ல ஆண்டவரே, உன்னுடைய செல்ல பிள்ளையா இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆடுகளுடைய நிலைமைகளை குறித்து கேள்விப்பட்டோம். இந்த ஆடுகளாகிய தாவீது சொன்னான், நான் தானே தவறு செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தேன் என்று புலம்பினானே. அவன் ஓட்டமாய் ஓடி பலி செலுத்தின உடனே வாதை நின்று போனது. 3 நாள் நடக்க வேண்டிய வாதை முதல் நாளிலே நிறுந்து போனது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பலி பீடத்தில் நின்று ஜெபிக்கிறோம். தேசத்தின் வாதைகள் உடனே நிற்பதாக, உடனே இல்லாமல் போவதாக. பிள்ளைகள் அலைச்சல் தெரிவுண்டு போனார்கள், அலைந்து திரிகிறார்கள். கர்த்தாவே தேவரீர், எங்கள் அலைச்சல்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர், கண்ணீர் துணித்தில வைத்தவளை ஆசீர்வாதம்.